மிஸ்டர் ராஜா, நான் விடுதலையாவேங்கிற நம்பிக்கை எனக்கு கொஞ்சம் கூட இல்லை. நீங்க வீணா மனசு தலைமை விடுறீங்க. ராஜா வந்தாச்சு இல்ல, கண்டிப்பா ஜெயிச்சிருவோம். உங்களுக்கு அவனை தெரியும். இவன் என்னை பத்தி கொஞ்சம் அதிகமா தான் சொல்லுவான். என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் முயற்சி பண்றேன். என் கவலையெல்லாம் என் விடுதலை பத்தி இல்ல, என் மேல சுமத்தப்பட்டிருக்கிற அநியாயமான பழியை பத்தி. என்னென்ன நீங்க பொல்லாத பழி பாருங்க, உண்மைதான் ஜெயிக்கும். மிஸ்டர் சுந்தரம், வேற ஏதாவது தகவல் தேவைப்பட்டா நான் அப்புறம் வரேன். சேகர், தம்பி பாலு இன்னும் என்னை பார்க்க வரவே இல்லை. ஒருவேளை அவனும் என்ன குற்றவாளி நினைச்சிட்டானோ என்னவோ. அப்படிலாம் ஒண்ணு இருக்காது. அவனும் கொஞ்சம் பாருங்க, நீங்க கவலைப்படாதீங்க. நான் உங்ககிட்ட சொல்லி கண்டிப்பா உங்களை வந்து பார்க்க சொல்றேன். ஓகே, சேகர், நான் அப்பீல் ப்ரிப்பேர் பண்ணி தரேன். நீ இன்னைக்கு மெட்ராஸ் கிளம்பு. அப்பீலுக்கு அட்மிஷன் கிடைச்சதும் இன்ஃபார்ம் பண்ணு. நான் உடனே புறப்பட்டு வரேன். அந்த அட்வொகேட் ராஜாவோட நான் கொஞ்ச நேரம் தான் பேசிட்டு இருந்தேன். மனசுக்கு ரொம்ப ஆறுதலா இருந்தது. நல்லவரா தெரிகிறாரு. அவருக்கு வேண்டிய உதவியெல்லாம் செஞ்சு கொடுமா. உங்க அண்ணியை நினைச்சாதான். அண்ணியை பத்தி கவலைப்படாதீங்க. அவங்கள பாத்துக்க வேண்டியது ஏன் பொறுப்பு. அடுத்த தடவை வரும்போது கண்டிப்பா கூட்டிட்டு வரேன். போயிட்டு வாமா. மிஸ்டர் சுந்தர் எம்எல்ஏ ரொம்ப நம்பிக்கை வச்சிருக்காரு. அவரை காப்பாத்தணும்னா இந்த கேஸ்ல பல விஷயங்களை எனக்கு தெளிவா தெரிஞ்சாகணும். சில விஷயங்களை அவங்க அண்ணிக்கிட்ட கேட்கலாம். ஆனா எந்த நிலைமையில அவங்கள விட அவங்ககிட்ட பேசினா தான் ஏதாவது பாயிண்ட் கிடைக்கும்னு நினைக்கிறேன். சேகருக்கு தெரிஞ்சதெல்லாம் சொல்லிட்டான். எனக்கு அது பத்தாது. உங்களுக்கு என்ன தெரியணும்? நான் எதிரி இல்லைங்கிறத நீ முதல்ல தெரிஞ்சுக்கணும். இந்த கேஸை ஜெயிக்கணுங்கிற நினைப்போட கேட்கிற விளக்கம் நினைச்சு நீ என் கேள்விக்கு பதில் சொன்னா போதும். விஜயலட்சுமி சாகும் போது நீ இந்த வீட்டில தான் இருந்தியா? இல்ல, மெட்ராஸ்ல இருந்த. அப்புறம் நீ எப்ப இங்க வந்த? 5 மாசத்துக்கு முன்னால மெட்ராஸ்ல என் வீட்டுல தூங்கிட்டு இருந்தப்போ ஒரு நாள் தொடர்ந்து போன் அடிக்கிற சத்தம் கேட்டது. ஹலோ, என்னது? சரி, உடனே வர. போஸ்ட்மார்ட்டம் முடிஞ்சு போச்சு. முடிஞ்சிருச்சு டாக்டர். பாடி எடுத்து ஹெட் பாடியே ஒரு ஸ்டேட்மெண்ட் எழுதி கொடுத்துட்டு பாடி எடுத்துட்டு போங்க. முடியாது, பாடியை நாங்க எடுத்துட்டு போறோம். அவ நம்ம வீட்டுல தான் செத்து போயிருக்கா. அவ செத்து போய் ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. அதுவும் தவிர நம்ம ஆட்கள் இங்கதான் இருக்காங்க. அதனால இந்த ஊர் அடக்கம் பண்றதா அப்ப முறை. என் தங்கச்சி பாடி என்கிட்ட கொடுங்க சார், நாங்க அடக்கம் பண்றதா முறை. புரியாம பேசுறியப்பா. பாடி டீகம்போஸ் ஆயிருக்கும். இனிமே அதை கிராமத்துக்கு எடுத்துட்டு போய் ரொம்ப கஷ்டம்ப்பா. உனத்துக்கு எந்த விதமான கஷ்டமும் கிடையாது. தூக்குறவனுக்கு தான் கஷ்டம் எல்லாம். சார், என்னப்பா இது பெரிய தொந்தரவு போச்சு. பாடியை யார் எடுத்துட்டு போறதுன்னு முதல்ல முடிவு பண்ணுங்க. மிஸ்டர் தேவராஜ், பொண்ணு வீட்டுக்காரங்கிட்ட பாடியை கொடுக்கறதா முறைன்னு எனக்கு படுது. யோ, அதை சொல்றதுக்கு நீ யாரியா? ஏன் சொல்லக்கூடாது? இதுல எதுக்கு சண்டை? பாடி அண்ணங்காரனே எடுத்துட்டு போட்டான். போய் சொல்லு அண்ணா, அவங்களே எடுத்துட்டு போட்டா. பலு, என்னப்பா சொல்ற? இதெல்லாம் சரியில்லை. உனக்கு இதெல்லாம் புரியாது. புரிஞ்சுதான் சொல்றாரு. கட்ல புருஷன சம்மதம் கொடுத்ததுக்கு அப்புறம் நீ என்னையா மத்தியில சும்மாரு. முத்து, இதுல ஒரு கையெழுத்து போட்டு ஆக வேண்டியதை பாரு. நீங்களாம் போங்கப்பா. தேவராஜ், கம். பெத்து வளர்த்தவங்க தானே கேட்கறாங்க, எடுத்துட்டு போட்டு.